நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியிலே உணவும் தோஷங்களும் என்கின்ற ஒரு விஷயத்தை மகா பெரியவர் வாயிலாக நாம் நேற்று முதல் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒரு அரசன் ஒரு முனிவருக்கு விருந்தளிக்கிறான். விருந்து சாப்பிட்டு முடித்த நிலையிலே அந்த முனிவர் அந்த அரசனுடைய ஹாரத்தை திருடிக்கொண்டு சென்று விடுகிறார். ஆனால் அந்த அரசன் முனிவரை சந்தேகப்படாமல் அரண்மனையில் இருக்கக்கூடிய யாரோதான் அந்த ஹாரத்தை திருடியிருக்க வேண்டும் என்று எல்லோரையும் சந்தேகப்படுகிறான். இதை தெரிந்து கொண்ட முனிவர் தன்னுடைய தவறுக்காக ரொம்ப வருத்தப்பட்டு ராஜாவிடம் வந்து தான் தான் அதை திருடினேன் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது கூட அவன் நம்பவில்லை. அவன் யாரோ ஒரு திருடனை காப்பாற்றுவதற்காக கருணை உள்ளத்தோடு இவர் இவ்வாறு நடந்து கொள்வதாக அவன் நினைக்கிறான். அதற்கு பிறகு இறைவன் மேல் ஆணை, நான் தான் திருடினேன் என்று சொன்ன பிறகு அவன் ஒப்புக்கொள்கிறான். அடுத்து என்ன ஆயிற்று? அதாவது ஐம்புலன்களை சுருக்கி உள்ளொளி பெருக்குகின்ற முனிவர் அவர், பெரிய வழிகாட்டி, ஆசைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், எல்லாவற்றையும் வென்றவர். அப்படிப்பட்டவருக்கு ஹாரத்தின் மேல் எப்படி ஆசை வந்தது? அவர் திருடிவிட்டார். சரி, திருடினவர் அப்படியே போக வேண்டியதுதானே. அதற்கு பிறகு மனசாட்சி விழித்து கொண்டு அவர் திரும்ப வந்து ஒப்படைத்து விட்டு தண்டனை தா என்று சொல்லுகிறார். இவரை நல்லவர் என்பதா கெட்டவர் என்பதா அல்லது இவரை எந்த கணக்கிலே எடுத்துக்கொள்வது என்று ராஜாவுக்குள்ளே ஒரு குழப்பம். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த முனிவரே சொல்லுகிறார், ராஜா இப்பொழுதும் சொல்லுகிறேன், எனக்கு களவு என்றால் என்ன என்றே தெரியாது. களவை பற்றி நான் நினைத்தது கூட கிடையாது. ஆனால் நேற்று நான் எதனால் அப்படி நடந்து கொண்டேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று சொல்லும் பொழுது ராஜா சொல்லுகிறான், இது ஆராய்ச்சிக்குரிய ஒரு விஷயம். நீங்கள் மிக நல்லவர், சராசரி மனிதர் கூட அல்ல, புலன்களை சுருக்கின ஒரு ஞானி. அப்படிப்பட்ட உங்களுக்கே திருட்டு புத்தி வந்திருக்கிறது, நீங்கள் களவு செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இதற்கு பின்னே ஆராய்வதற்கு இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இதற்கு காரணம் நேற்று நீங்கள் சாப்பிட்ட உணவா, அல்லது சாப்பிட்ட நேரமா, அல்லது சாப்பாடு பரிமாறியவர்களா, அல்லது நானா, அல்லது உங்களுடைய கெட்ட நேரமா? இப்படி கேட்டுக்கொள்வதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. இதற்கான விடை நமக்கு அவசியம் தெரிய வேண்டும். ஏனென்று சொன்னால் அதாவது மனதை கட்டுப்படுத்த வல்ல முனிவனையே சாய்க்கின்ற ஒரு சக்தி அதற்கு இருக்கிறது எனும் பொழுது அதற்கிட்ட எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லையா என்று ராஜா வந்து ரொம்ப நுட்பமாகவும் சரியாகவும் புரிந்து கொண்டு சொல்லுகிறான். உண்மைதான் என்று ஒரு ஆராய்ச்சி நடக்க தொடங்குகிறது. இறுதியிலே இந்த ஆராய்ச்சியில் ஒரு உண்மை தெரிய வருகிறது. ராஜாவுக்கு பரிமாறின விருந்தில் அவருக்கு போடப்பட்ட சாதம் சம்பா அரிசி சாதம். அந்த சம்பா அரிசி ஒரு திருட்டு சரக்கு. அரண்மனையில் திருடர்களை பிடிக்கும் பொழுது அந்த திருடர்கள் கைவசம் அவர்கள் அந்த அரிசி மூட்டையை வைத்திருந்தார்கள். அந்த மூட்டையை அரசு கஜானாவிலே கொண்டு போய் வைத்து விட்டார்கள். அங்கிருந்து அரசாங்கத்தினுடைய அன்னக்கூடத்திற்கு போய், அரண்மனை அன்னக்கூடத்திற்கு போய் அங்கே அது பரிமாறப்பட்டு அங்கே தான் விருந்து செய்யப்பட்டது. அங்கே ஆக மொத்தத்தில் முனிவரும் ராஜாவும் சாப்பிட்ட அந்த உணவு திருட்டு அரிசியினாலே சமைக்கப்பட்டது. அந்த திருடியவனுடைய எண்ண அலைகள், திருடியவனுடைய குணத்தை ஆகாரம் தனக்குள்ளே இழுத்திருக்கிறது. அதை அப்படியே வைத்துக்கொண்டு அது சாப்பிட்டவர்களுக்குள்ளேயும் அதே தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய மனதிற்குள்ளேயும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று இறுதியில் ஒரு விடையை கண்டறிகிறார்கள். அப்பொழுது இந்த இடத்துல ஒரு பேருண்மை தெரிய வருகிறது. சாப்பிடுகின்ற சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு கை உணவாக இருக்க வேண்டும். மனைவி சமைத்தோ, தாய் சமைத்தோ, சகோதரி சமைத்தோ சாப்பிடலாம், அல்லது நாம் சுயமாக சமைத்து சாப்பிடலாம். இவர்களெல்லாம் நம்முடைய இரத்த சம்பந்தமுடையவர்கள், நம்மேல் மிகுந்த அக்கறையும் நலனும் கொண்டவர்கள். இவர்கள் சமைக்கின்ற உணவில் நமக்கு குந்தகமாக எதுவும் வந்துவிடப் போவதில்லை. அடுத்து கடையில் காசு கொடுத்து வாங்கி கொண்டு வந்த மளிகை சாமானை வைத்து கொண்டு தான் உணவு சமைக்கப்படுகிறது. ஆகையினால அதில் திருட்டு அது இது என்பதற்கே இடமில்லை. ஆனாலும் கூட உணவு என்பது தனக்குள்ளே
தோஷங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதனால் பெரியவர் இந்த இடத்துல என்ன சுட்டிக்காட்டுகிறார் என்றால், உணவு விஷயத்தில் ஆழ்ந்த கவனம் வேண்டும். உணவு விஷயத்தில் சாப்பிடுவதற்காக வாழக்கூடாது, வாழ்வதற்காக சாப்பிட வேண்டும் என்று இதை தொட்டு பல கருத்துக்களை சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது பல இன்னும் பல சிந்தனைகள், இன்றைக்கு வாழ்வியல் முறையில் வந்து எல்லோரும் வீட்டிலேயே சாப்பிட்டு கொண்டிருக்க முடியாது, நாம் வெளியில் உணவகத்தில் போய் தான் நாம் வாங்கி சாப்பிட்றோம். அப்போது அங்கே யார் சமைக்கிறார்கள், எப்படி சமைக்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் பார்த்து விட்டு சாப்பிடுவதில்லை. நிச்சயமாக நல்ல விதமாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையிலே நாம் வாங்கி சாப்பிடுகிறோம். ஆனாலும் நாம் நினைத்ததற்கு மாறாக அங்கே சமைக்கின்ற நபர் அல்லது சமைக்கின்ற அந்த உணவு இவைகள் தோஷ தாக்கம் கொண்டதாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இதுக்கு என்ன தீர்வு என்று சொன்னால், நாம் வெளியே சாப்பிடுவதை விட்டுவிட்டு சமைத்து சாப்பிடுவது, வீட்டிலே சாப்பிடுவது என்கின்ற ஒரு பழக்க வழக்கத்தை நாம் இறுதி வரை உறுதியாக கடைபிடிக்க வேண்டும். ஆசை நாக்கிற்கு வந்து எந்த நிலையிலேயும் அடிமையாகிவிடக்கூடாது. இறைவன் வந்து இந்த உடம்பை கொடுத்து உணவை கொடுத்திருப்பது, நாம் வந்து அந்த உணவை வைத்து கொண்டு உணவை பெருக்க வைக்கிறோமா அல்லது அந்த உணவை அளவாக சாப்பிட்டு இந்த உடம்பை யோக உடம்பாக வைத்திருக்கிறோமா என்ற ஒரு பரீட்சையை வைக்கிறான். நாம் அந்த பரீட்சையிலே நல்லவிதமாக பாஸ் செய்ய வேண்டும். கண்டதையும் தின்றுவிட்டு இந்த உடம்பையும் கெடுத்து கொண்டு தோஷத்திற்கு ஆளாகி மனநலம் உடல் நலம் என்று எல்லாவற்றையும் கெடுத்து கொண்டு நாம் வாழ்வது என்பது நல்ல வாழ்வாகாது என்று உணவை தொட்டு இந்த விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது பல கேள்விகள், இதுக்கே இப்படி என்று சொன்னால் அசைவ உணவு சாப்பிடுகின்றவர்கள் என்றெல்லாம் பல வருகிறது. இந்த உலகத்தில் எல்லோருமே அசைவம்தான் அப்படின்னும் ஒரு கருத்து இருக்கு, இதில் எது உண்மை? நாளை சிந்திப்போம். காம கோடி குருவே.